அனைவருக்கும் வணக்கம். அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங், போஸ்ட் கிராஜுவேட் கவுன்சிலிங் MDS DNB. ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அட்மிஷன் முடிஞ்சு மாணவர்கள் காலேஜுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணத்தினால சேராமலும் இருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ப்ராசஸில் கட்டின பணம் ரீஃபண்ட் வர வேண்டியிருக்கும், டியூஷன் ஃபீஸில் ஒரு பார்ட் வர வேண்டியிருக்கும், இதர் MBBS-ஐ பொறுத்த வரைக்கும் 30,000 ஒரு சிலருக்கு வர வேண்டியிருக்கலாம், மினிமம் கோட்டாவில் 1,00,000 ரீஃபண்ட் வர வேண்டியிருக்கலாம், டியூஷன் ஃபீஸில் ஒரு பார்ட் வர வேண்டியிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ரீஃபண்டுக்கு எல்லாமே தெளிவான இன்ஃபர்மேஷன் அது வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளும் வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் ஃபேஸில் 4/2/23 9/2/23 வரைக்கும் ரீஃபண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகியிருந்தது. 4, 5, 6, 7, 8, 9 அதுக்கப்புறம் ஒரு 3 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. 10, 11, 12 3 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அப்போ ஒரு 9 ஆன்லைன் ரீஃபண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகியிருந்தது. இப்போ அதில் நிறைய மாணவர்கள் என்ட்ரு பண்ணி இப்போ ரீஃபண்டும் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் லைக் MDS DNB போன்ற ப்ரோக்ராம்ஸ்க்கு 10, 11, 12, 13 ஒரு 4 எனேபிளாக இருந்தது. போர்ட்டல் ரீஃபண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இப்போ போத்து யூஜி அண்ட் பிஜி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ரீஃபண்ட் போர்ட்டலில் என்ட்ரு பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அது MBBS கவுன்சிலிங் ப்ராசஸாக இருக்கலாம், BDS கவுன்சிலிங் ப்ராசஸாக இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் MDS-ஆக இருக்கலாம், DNB-ஆக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸில் கவுன்சிலிங் முடிஞ்சு ரீஃபண்ட் வர வேண்டியிருக்க மாணவர்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரீஃபண்ட் வந்திருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது அதில் அப்ளை பண்ணாத மாணவர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ரீஃபண்ட் போர்ட்டல் ஓப்பன் எகைன் 1/3/23 to 6/3/23 1, 2, 3 முடிஞ்சிருச்சு. இன்னுமே 3 இருக்குது. 4, 5, 6 இந்த 3 உங்களுடைய லாகின் ஐடி வச்சு பாஸ்வேர்டு வச்சு உள்ளே என்ட்ரு பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். என்ன காரணத்தினாலாம் ஒரு சிலர் வந்து நெட் சென்டரில் போய் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அவங்க அமௌண்ட்லேருந்து பணம் கட்டியிருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன அக்கௌண்ட்டோ உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில், அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட், ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு ரீஃபண்ட் வர வேண்டி இருந்ததுன்னா தாராளமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது 3 வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 1.6 கொடுத்தாங்க, 3 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, இப்போ மீண்டும் ஒரு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை எல்லா பேரண்ட்ஸுகளுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் தெரிவிச்சுக்குங்க. அடுத்தது இன்னொரு டவுட், சார் MCC ரீஃபண்ட் எப்போ வரும்? MCC ரீஃபண்ட் 2 lakhs அல்லது 5,000. ஒரு சில கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் பே பண்ணி 5,000 கட்டியிருக்கலாம், டீம்ட் யூனிவர்சிட்டி பே பண்ணி 2,05,000 கட்டியிருக்கலாம். அப்போது எந்த ரீஃபண்ட் எப்போ வரும் சார் அப்படிங்கன்னா இன்னும் MCC-யில் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ MCC-யில் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரீஃபண்ட் இதுவரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த 3 கண்டிப்பாக அப்ளை பண்ணி ரீஃபண்ட் வாங்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.